வருவது ஆலோசனை ஆலோசனை இன்றைய நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகையில் மொட்டுப்புழுக்கண் இள மொட்டுக்களை தாக்கி பெருத்த சேதங்களை உண்டு பண்ணும் இவற்றை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் இரண்டு மில்லியை ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் தற்பொழுது நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் சொறிநோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இதனை கட்டுப்படுத்த தாமிர ஆக்சுகுளோரைட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் மேலும் இளம் குருத்தை தாக்கக்கூடிய இலை துளைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் நெல் நாற்றங்காலில் இலைப்பெயின் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த தயோமீதாக்ஸம் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் நெல்லில் தூர் புடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த குளோர் குளோர்பைரிபாஸ் இருபது சதவீதம் இசி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லிட்டர் ஒரு ஹெக்டேர் அல்லது குளோரோடெரிபொருள் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் தெளிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பீட்ரூட் பீட்ரூட் அனைத்து வகையான மண்ணிலும் வளரும் தன்மையுடையது குளிர்ந்த தட்பவெப்ப நிலையில் நன்கு வளரும் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை பயிரிட ஏற்ற பருவமாகும் ஊட்டி ஒன்று கிரீம்சன் குளோப் பெட்ராய்ட் அடர் சிகப்பு மற்றும் சிவப்பு பந்து ஆகியன பயிரிட ஏற்ற பீட்ரூட் ரகங்களாகும் ஒரு ஹெக்டேருக்கு ஆறு கிலோ விதைகள் தேவைப்படும் பீட்ரூட் விதைகளை விதைப்பதற்கு முன்பு நிலத்தினை இரண்டு அல்லது மூன்று முறை உழுது நிலத்தை பண்படுத்திய பின் பார்கள் அமைக்கவும் பீட்ரூட் விதைகளை பத்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு பார்களின் பக்கவாட்டில் விதைக்க வேண்டும் விதைப்பிற்கு பின் ஒரு தண்ணீரும் பிறகு தேவைப்படும் போது நீர் பாசனம் செய்யவும் ஒரு ஹெக்டேருக்கு அடியுரமாக இருபது கிலோ மக்கிய தொழு உரம் அறுபது கிலோ தழைச்சத்து நூற்றி அறுபது கிலோ மணிச்சத்து உரங்களை இட வேண்டும் பீட்ரூட் விதை ஒவ்வொன்றிலிருந்து பல செடிகள் முளைக்கும் விதைத்த இருபது நாளில் நல்ல வளமான செடிகளை குத்துக்கு ஒன்று வீதம் விட்டு மற்றவற்றை விட வேண்டும் வண்டுகள் மற்றும் இலை புழுவை கட்டுப்படுத்த இரண்டு மில்லி மாலத்தியான் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் இலைப்புள்ளி நோய் தென்படி ஒரு ஹெக்டேருக்கு ஒரு கிலோ மேங்கோசெப் என்ற விகிதத்தில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் விதைத்த அறுபது நாட்களில் கிழங்குகள் அறுவடைக்கு தயாராகிவிடும் கிழங்குகளில் வட்டமான வெண்மநிறைக் கோடுகள் முழுவதும் பரவுவதற்கு முன்பாக அறுவடை செய்ய வேண்டும் விதைத்த நூற்றி இருபது நாட்களில் ஹெக்டேருக்கு இருபது முதல் இருபத்தைந்து டன் வரை மகசூல் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ டாட் அக்ரிடெக்ட் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்